வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது 6ஆம் வகுப்பு தமிழ்ல உரைநடை உலகத்துல வந்து வளர் தமிழ்ங்கறத பாடத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே கவிதை பேழையில இன்ப தமிழ்ங்கற பாடத்தை பார்த்திருப்பீங்க. அழகா வந்து பாடல் மூலமா வந்து ஆசிரியர் வெளிப்படுத்திருப்பாங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? உரைநடை உலகம் வளர் தமிழ், அதாவது தமிழோட சிறப்பு பத்தி நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். அது என்ன அப்படிங்கிறது, மொழியானது மனிதனுக்கு அடிப்படை தேவைகள்ல ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்ல, பரிணாம மனித இன பரிணாம வளர்ச்சியும் சிறப்புகளில் ஒன்றா வந்து இந்த மொழியானது திகழ்து அப்படின்னு சொல்றாங்க. பிற உயிர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காமிக்கிறது இந்த மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிந்தனைகளை மேம்படுத்தவும் செய்த சிந்தனைகளை வெளிப்படுத்தவும் வந்து மொழியானது பயன்படுது. அப்புறம் பிறருடைய கருத்துக்களை எளிமையா நம்ம கேட்டுக்கவும் வந்து இந்த மொழியானது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருப்பினும் ஒரு சில மொழிகள் மட்டுமே எழுத்து வழக்குடன் கூடிய பேச்சு வழக்கு இன்றளவும் இருக்கு. அப்பேற்பட்ட மொழிகளில் இலக்கண இலக்கிய வடிவங்கள் கொண்ட மொழியாக செம்மொழிகளுள் ஒன்றான தமிழ் மொழியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் மொழியானது மூத்த மொழியாகவும் இளமையான மொழியாகவும் இனிமையான மொழியாகவும் அனைத்து மக்களும் கேட்கக்கூடிய பேசக்கூடிய எளிமையான மொழியாகவும் செம்மொழியாகவும் அனைத்து மக்களிடையும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் பல்வேறு மொழிகளை பயின்ற பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் எங்கும் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இப்போ இந்த பாடத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தமிழோட சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க, அது என்னென்ன தலைப்பில் கொடுத்துருக்காங்க, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூத்த மொழின்னு எப்படி சொல்லுவாங்க? இப்போ சாலைகள் போடுறாங்க அப்படின்னா சாலைகள் போட்டதுக்கப்புறம் தான் சாலை விதிகளை கொண்டு வருவாங்க. அதுபோல தான் இலக்கணங்கள் இலக்கியங்கள் தோன்றதுக்கு அப்புறம் தான் வந்து இலக்கணங்கள் வந்து தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இலக்கண நூலில் மிகவும் பழமையான இலக்கண நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை சொல்லலாம். அப்படி தொல்காப்பியம் தோன்றதுக்கு தமிழ் அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் மொழியானது தோன்றிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் இந்த மொழியை வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மொழியை மூத்த மொழின்னு சொல்கிறாங்க? நம் இனிமையான தமிழ் மொழியை மூத்த மொழின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது எளிய மொழி. எளிய மொழின்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய கருத்துக்களை யார்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு மொழி உதவுதோ அதை தான் வந்து என்ன மொழின்னு சொல்கிறாங்க? எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எளிய மொழி எதுக்கு பயன்படுது? நம்ம பேசவும் எழுதவும் படிக்கவும் வந்து எளிமையாக எந்த மொழியை நம்ம கையாளுறோமோ அதை தான் வந்து எளிய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொழியில் இந்த தமிழ் மொழியில் எளிய மொழியாக ஏன் திகழ்து அப்படின்னா இதை வந்து வளஞ்சொலி மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வளஞ்சொலி மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆனா ஏ ஔ ந இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எழுத்துக்கள் எழுத எழுத தான் வந்து அது எளிமையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சீர்மை மொழி. சீர்மை அப்படின்னா ஒழுக்கம், ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சீர்மைனா என்னென்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்துதல், மொழிகளை ஒழுங்குபடுத்துதல், சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ சீர்மை மொழினா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. சரி, அது ஏன் இதை வந்து ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு சொல்லை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திணை வந்து ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணை அக்ஜிணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்ஜிணையை தாழ்த்திணைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உயர்திணைக்கு எதிர்ச்சொல் என்ன? தாழ்த்திணை. ஆனால் தாழ்த்திணைன்னு சொல்லாமல் அதை எப்படி சொல்கிறாங்க? அக்ஜிணைன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தாழ்த்திணையை விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லுவாங்க. தாழ்த்திணை என்னன்னு சொல்லுவாங்க? உயர்வு அல்லாத திணை. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க சரிக்கு? அக்ஜிணை அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்திணை அக்ஜிணை திணையை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க? ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஏன் அக்ஜிணைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியுதுங்களா? உயர்திணைக்கு எதிர்ச்சொல் என்ன? தாழ்த்திணைன்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? அந்த தாழ்த்திணைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்வு அல்லாத திணை. அதை எப்படி சொல்லியிருக்காங்க? அக்ஜிணை அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பாகற்காயை சொல்லலாம். பாகற்காயின்னு ஏன் சொல்கிறாங்க? அது எப்படி இருக்கும்? கசப்பாக இருக்கும். அப்போ கசப்புடைய காயின்னு தானே சொல்லணும். அப்படி கசப்புடைய காயின்னு சொல்லாமல் பாகற்காய் அப்படின்னு சொல்லணும். கசப்புடைய காயின்னா அதுக்கு விளக்கம் என்ன? இனிமை அல்லாத காய் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல்
இத பாகற்காய் எப்படி பிரிக்காங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படினு சொல்றாங்க அதனால தான் கசப்புடைய காய்னு சொல்லாம பாகற்காய்னு சொல்றாங்க இது மாதிரி நிறைய சொற்கள் வந்து சீர்படுத்தி முறைப்படுத்தி நம் முன்னோர்கள் வந்து தமிழ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததனால தான் இத வந்து சீர்மை மொழி அப்படினு சொல்றாங்க இன்னொருட்டி கேக்குறேன் சீர்மை மொழினா என்னன்னு சொல்லிருக்க ஒழுங்குபடுத்துதல் அப்படினு பொருள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வளமை மொழி வளமை மொழினு ஏன் சொல்றாங்க அப்படினா அதாவது தமிழ் மொழியில ஏகப்பட்ட இலக்கண இலக்கியங்கள் தோன்றி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் பதிற்றுப்பத்து பரிபாடல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான இலக்கண இலக்கியங்களை வெளிப்படுத்தும் விதமாக நூல் வந்து தோன்றி இருக்கு அப்படி சொல்லும் போது பத்து பாட்டு எட்டு தொகை பதிற்றுப்பத்து அப்புறம் இது திருக்குறள் இது மாதிரி நிறைய அகநானூறு புறநானூறு இது மாதிரி நிறைய இலக்கண இலக்கியங்கள் நூல்கள் வந்து தமிழை வளப்படுத்தவும் தமிழ் பயின்ற மக்களை வளப்படுத்துவதற்காகவும் இந்த மொழியானது செயல்படுது அதனால தான் இதை என்ன மொழின்னு சொல்கிறாங்க வளமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் வளர் மொழி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வளர் மொழி அப்படின்னா என்னென்னா இது தமிழை மூன்று வகையாக சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இசைத்தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்னா இயல் தமிழ்னா எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இயல் தமிழ் இருக்கும் அப்படிங்கிறாங்க இசைத்தமிழ் அப்படின்னா உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இசைத்தமிழ் இருக்கும் அப்படிங்கிறாங்க நாடகத்தமிழ் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணங்களை கருத்துக்களை வெளிப்படுத்தும் விதமாக வாழ்க்கை நெறிமுறைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைகிறதுனால இதை என்ன தமிழ்னு சொல்கிறாங்க நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி புதினங்கள் கவிதைகள் கட்டுரைகள் கொண்டு இந்த மொழியை வளர்க்கப்படுறதுனால இதை என்ன மொழின்னு சொல்கிறாங்க வளர் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ பாருங்கள் அடுத்தது புதுமை மொழி அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் புதுமை மொழி இந்த புதுமை மொழி ஏன் புதுமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எத்தனை ஆண்டுகள் மாறினாலும் அந்த மொழியோட செயல்கள் வந்து என்றுமே மாறாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்துக்களை கொண்டு புதிய புதிய கலைச்சொற்களை கொண்டு மக்கள்கிட்ட நல்ல நல்ல செய்திகளை கொண்டு போய் சேர்க்குது அது பழமையான கருத்துக்களை மட்டுமே சொல்லாமல் அன்றைய மக்களுக்கு காலசூழலுக்கு ஏற்ற மாதிரி புதிய கருத்துக்களை கலைச்சொற்களோடு வடிவம் மாறாமல் கொண்டு போய் சேர்க்குது அதனால தான் இதை என்ன மொழின்னு சொல்கிறாங்க புதுமை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறு தமிழின் சிறப்புகளும் அதன் வகைகளும் பற்றி இந்த பாடத்தில் பார்த்தோம் இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு விளக்கம் தரேன் இதில் உள்ள ஒன்வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம் வேறு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்